தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வெங்காயம் விலை கூடி போச்சா? கவலையே வேண்டாம். வெங்காயம், தக்காளி, எண்ணெய் இல்லாமல் சிக்கன் கிரேவி பண்ணலாம். வாங்க, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன், தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே உரப்பு உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இடையில எதுவுமே சேர்க்க மாட்டோம். நான் சொல்கிறத நல்லா ஃபாலோ பண்ணும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து 4 லெக் பீஸ் எடுத்து அது மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனில் வந்து மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பெரட்டியாச்சு. இப்போ வந்து நான் ஓவர் நைட் வந்து இந்த சிக்கனை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பெரட்டி கூட செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். வாங்க, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். நீங்களும் அகலமான பாத்திரமே எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, வீட்டில் எதுவுமே இல்லையாங்க, சிக்கன் மட்டும் இருந்தால் போதுங்க, டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாங்க. செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ஒரு தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்ததையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலை சேர்த்தாச்சு. சிக்கன் முழுகிற அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஆனால் சிக்கன் முழுகிற அளவுக்கு தேங்காய் பால் இருக்கணும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அடிக்கடி திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி விடுங்க. கிண்டி விட்டால் தான் இல்லாட்டி அடி பிடிச்சிரும். தேங்காய் பாலில் நம்ம எண்ணெய், வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கலை பார்த்தீங்களா? ஆனால் எவ்வளோ எண்ணெய் கடைசியில் பிரிஞ்சு வருதுன்னு மட்டும் பாருங்கள். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். தண்ணி வத்துட்டும் நல்லா. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு நீங்கள் குழம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிரேவி வேணும். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்களா, ஒரு சொட்டு கூட நம்ம எண்ணெய், வெங்காயம், தக்காளி எங்கேயுமே சேர்க்கலை. எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரோக்கியமானது, எந்த இதுவுமே நம்ம சேர்க்கலை. நான் இதுக்கு ரசமும் இன்றைக்கி சாப்பாடு வச்சுருக்கேன். நல்ல சைடு டிஷ்ங்க இதுக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆரோக்கியமான சமையலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.